ஹாய் கானமாக கும்பிடப்படியா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டென் சிபிஎஸ்சியில் பயாலஜி சாப்டர் ஒன் அதாவது லைஃப் ப்ராசஸஸ் சப்ட்டரில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஸோ மாஃபர்ஸ் வீடியோ கோப்பலாம் ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தேவையான இருக்கிற ஒரு ஆர்கானுங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இப்போது அந்த லங்ஸுக்குள்ளே எப்படி காற்று போகுது அந்த இடத்துல அது எப்படி ஃபில்டர்ட் ஆகுது ஸோ அந்த லங்ஸ்லேருந்து எடுக்கிற ஆக்சிஜன் வந்து எப்படி எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பரவுது இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீங்ஸில் வந்து ஏர் வந்து நம்ம எந்த இடமாக எழுதுணோன்னா நம்ம மூக்கு வழியாக ஸோ நம்ம மூக்கு வழியாக இருக்கிற அதாவது நம்ம மூக்கில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா நாஸ்டல்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இந்த நாஸ்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகிறப்போ நம்ம நாஸ்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம மூக்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடி இருக்கும் ஸோ இந்த முடியெல்லாம் எதுக்குன்னா வந்து அந்த இடத்துல போகிற பெரிய பெரிய டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் வந்து தடுக்கிறதுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மியூக்கஸ் இருக்கும் ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூக்கஸ் என்ன பண்ணணுன்னா அது வந்து லைட்டாக பச மாதிரி இருக்கிறதுனால அது அந்த இடத்துல இருக்கிற டஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மேஜராக அதை இருக்கிற பெரிய டஸ்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஹோல்ட் பண்ணிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து த்ரோட் வழியாக போகிறப்போ அதிகமாக இருக்காது இப்போது

இந்த இடத்துல அந்த லங்ஸ்லேருந்து போகிற ஒரு பைப் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கினே போவோம் அது மாறி வந்து பார்த்தீங்கன்னா பலூன் லெக் ஸ்டர்ஸ்குள்ளே போவோம் ஸோ அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்வியோலின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சில்கரை சிங்குலராக சொல்கிறப்போ ஆல்வியோலஸ் ஸோ இந்த ஆல்வியாவில் என்ன பண்ணுன்னா வந்து பார்த்திங்கன்னா கேஸஸோட எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கிரியேட் பண்ணுது த வால்ஸ் ஆஃப் ஆல்விய கண்டென்ட் எக்ஸ்டென்சிவ் நெட்ஒர்க் ஆஃப் பிளட் ஃபெசல்ஸ் ஸோ இந்த ஆல்வியாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு வந்துன்னா ப்ளட் வெசல்ஸ் இருக்கும் ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளீட் பண்ணுறப்போ நம்ம இந்த ஸோ இந்த பிளட் வெசல்ஸ் ஏன் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஆக்சிஜனை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போனோம்னா ப்ளட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் நம்ம வந்து பிளட்டு வந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ப்ரிப்மெண்ட்டுங்க தான் போ ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த அடுத்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிற டாப்பிக்கில் ஸோ இப்போ அந்த பிளட்டு வந்து அந்த இடத்துல தேவைன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சிஜனும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸுக்கும் எடுத்துக்கிட்டு போகணும் ஸோ இப்போ நம்ம ப்ரீத் வந்து எப்படி பண்ணுறோம் நம்ம ப்ரீத் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம ரிப்ஸை வந்து முன்னாடி தள்ளுவோம் அப்புறம் நம்மளோட டயப்ராமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டன் பண்ணுவோம் ஸோ இது மூலமாக என்ன ஆகணும் ஒரு வேக்யூம் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும் ஸோ இதனால் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சக்காகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த எக்ஸ்பேண்டட் அல்வியாலையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணும் ஸோ அந்த ப்ர ப்ளட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்து கார்பன் டை ஆக்சைடு வந்து எல்லா பாடியிலேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல கொடுக்கும் ஸோ அது கொடுக்குறப்போ ஆகும்னா அது வந்து ஆல்வியோலி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை வந்து ப்ளட்டில் கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கனா வெளியே வந்து பார்த்திங்கனா எடுக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் த ப்ரீத்திங் சைக்கிள் வென் வேர் இஸ் டேக்கன் இன் அண்ட் லெட் அவுட் த ஆக்சிஜன் ஆல்வேஸ் கண்டெய்னர் ரெசிடல் வால்யூம் ஆஃப் ஏர் ஸோ தட் தெர் இஸ் அஃபிஷியன்ட் டைம் ஃபார் ஆக்சிஜன் டு பி அப்சோர்வ் அண்ட் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு டு பி ரில ரிலீஸ்ட் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் கம்மியான அளவுக்கு ஒரு ரெசிட்டிவான அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் ஸோ ஏன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் அப்சர்வ் ஆகிறதுக்கும் கார்பன் டைஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறதுக்கும் தேவையான அளவுக்கு டைம் வந்து பார்த்திங்கனா இருக்கணும் இப்போ இந்த பாடி சைஸ் ஆஃப் அனிமல் அனிமல்ஸில் த டிஃப்யூஷன் ப்ரெஷர் அலோன் கேன் நாட் டேக் கேர் ஆஃப் த ஆக்ஸிஜன் டெலிவரி டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஸோ அந்த சைஸ் ஆஃப் அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அந்த இடத்துல வந்து ஆக்சிஜனை வந்து நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து பார்த்திங்கனா டிஃப்யூஷனோட ப்ரெஷர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது இன்ஸ்டெட் வந்து பார்த்திங்கனா நமக்கு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் தேவை ஸோ ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்னா ரொம்பலாம் யோசிக்க வேணால் வேறு எதுவுமே கிடையாது அது ப்ளட்டு அதாவது ரத்தம் ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ இது என்ன பண்ணுன்னா ஏரில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து நம்ம லங்ஸ் மூலியமாக வந்து எடுத்துடுறோம் ஸோ இப்போ அது எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும் அது யார் பண்ணுவோன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் தான் இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின்னு இருக்கும் அது வந்து ஆக்சிஜனுக்கு ஹை அஃபினிட்டி அதாவது ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அதில் கரைஞ்சிரும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்மெண்ட் வந்து நம்மளோட ரெட் பிளட் காப்சல்ஸில் இருக்கும் ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு சாலிபிளாக இருக்கும் ஆக்சிஜனை விட ஹென் ஹென்ஸ் இட் இஸ் மோஸ்ட்லி ட்ரான்ஸ்போர்ட் இன் டிசேர்ட் ஃபார்ம் இன் ஓர் பிளட் ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாலிபிளாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் எல்லாம் இருக்காது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசால்ட் ஃபார்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சு லைக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்